இது எங்கள் அம்மா பண்ண கொடுத்து எனக்கு பண்ணாங்க, நான் என் மகளுக்கு பண்ணேன், பேத்திக்கு பண்ணேன். இப்போ நீங்களும் அதை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கும் வணக்கம். உங்களை யாவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இன்னைக்கு பிரசவித்த குழந்தை பிறந்திருக்குது இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு குழம்பு செய்யலான்னு இருக்கிறேன். அது வந்து குடம்புல உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா குழந்தை பெற்ற உடம்பு இல்லையா, ஜன்னி கண்ணி வராமல் கோல்டு பிடிக்காமல் வாமாக வச்சுக்கிறதுக்காக இது. ஆனால் சில இதை வந்து நான் செய்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வாரத்தில் ரெண்டு மூணு சாப்பிட்லாம். ஏன்னா கோல்டுக்காக தானே இதை செய்கிறோம், மற்றவங்களும் கூடி சாப்பிட்லாம். இதை சளி பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லது, மண்டையில் இருக்கிற சளியெல்லாம் வழி வந்துடும். எங்கள் அம்மா எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால் நானும் உங்களுக்கு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து செய்ய போகிறேன். இதை பாருங்கள் என்னென்ன போடணுன்றதை பாருங்க. வந்து மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் வந்து ஒரு 100-150 கிராம் இருக்குது. அது எலும்போட தானே? எலும்போட இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, கொத்தமல்லி கீரை, சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம். ஆச்சா, இப்போ என்ன பண்ணணும், மஞ்சள், புளி இவ்வளவு வேணும், நல்லெண்ணெய். இதை பார்த்துட்டிங்கல்ல, இப்போ என்ன செய்ய போகிறோம், குக்கருக்குள்ளற மட்டனை போட போகிறேன். அப்புறம் தானே தாளிக்க போகிறோம். மட்டனை போட்டாச்சு. அப்புறம் என்ன செய்ய போகிறோம், 1 ஸ்பூனு மிளகு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். குழந்தை பிறந்திருக்குது இல்லை, அவங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவையில்லை. அதனால் மிளகாயெல்லாம் போடல, வெறும் மிளகு தான் போடுறேன். அப்புறம் சீரகம் போடணும். இது மற்றவங்களுக்கு செய்கிறாங்கன்னா வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மற்றவங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு நிறைய போட்டுக்கலாம். ஓகே. ஆச்சா, இது இப்போ என்ன பண்ணணும், இப்போ சீரகம் போட்டிங்க. சீரகம் போட்டிருக்கேன். இப்போ பட்டையும், சின்ன ஒரு பட்டை, 4 லவங்கம் போடணும். அப்புறம் இஞ்சி. இஞ்சி ரொம்ப நல்லது இல்லையா, அது போடணும். ஆனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். பிள்ளைங்கள் பால் கொடுக்குறவங்கள அது ரொம்ப நல்லது, அது அதனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடுறோம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டுக்கு தான். அப்புறம் வெங்காயம், மஞ்சள் எல்லாம் இல்லை. இப்போ வெங்காயம் போடுறீங்க? ஆமாம், வெங்காயம் போடுறோம். வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி கீரை போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டுடணும், எல்லாமே போட்டுட்டு. கருப்பிள்ளையும் போடுவீங்களா? கருப்பிள்ள வந்து தாளிக்கணும். ஓ, ஓகே ஓகே, தாளிக்கிறதுக்காக தான். சரி, மஞ்சள் போடணும்னு சொன்னீங்களா? ஆமாம், மஞ்சள் போடணும். மஞ்சள் ரொம்ப நல்லது இல்லையா, பாருங்க மஞ்சள் போட்டாச்சு. இப்போ உப்பு போடணும். இப்போ என்ன பண்ணணும், உப்பு போடணும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். குறைவாக இருந்ததுன்னா அப்புறம் போட்டுக்கலாம், ஜாஸ்தி போட்டால் தான் கஷ்டம். ஓகே, இதில் எண்ணெய் கிண்ணெய் எதுவும் ஊற்றுவீங்களா? எண்ணெய் ஊற்றணும்ப்பா, நல்லெண்ணெய் ஊற்றி ஓகே வரட்டி குக்கரில் வைக்கணும். அவ்வளோதான். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்? ஒன்றும் நல்லா ஒரு 3 ஸ்பூன் கூட ஊற்றலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது இல்லை. 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்க. ஓகே, என்ன பண்ணணும், நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், மூடிடலாம். மூடிடலாமா? ஆமாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் மூடிடலாம். ஸோ இதை 30 கொண்டு வந்துடுவோம். 45 இருக்குது. 45 தேவையில்ல, இந்த கறி சீக்கிரமாக வெந்துடும். அதனால 40. ஸோ 30 மினிட்ஸ். போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பாட்டம் வரும்ல, அதுக்கு தான். ஸோ இப்போ தாளிக்க போகிறீங்க? ஆமாம், இப்போ தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். சரி, நல்லெண்ணெய் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கடுகு போடணும். இந்த
கடுகு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். இதை எடுத்து ஊற்றிக்கணும். நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டு பாருனே. இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் புளி ஊற்றணும். அந்த புளியோ கொத்தமல்லி தூளும் ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விடணும். கொத்தமல்லி தூளை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி தண்ணியே தான் இருக்கும், சூப்பாட்டே இருக்கும். அதில் சாதத்தில் ஊற்றி சுட 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 சாப்பிடணும். நல்லா இருக்கும். ஆனால் சளி பிடிச்சவங்க கூட சாப்பிட்லாம். இதை பெரியவங்க சாப்பிட்லாம். காரம் வேண்டான்னீங்கன்னா காரத்தை குறைச்சிக்கலாம். காரமே இருக்காது இதில். ஆனால் வெறும் மிளகு வேணும்னா மிளகு ஜாஸ்தி ஜாஸ்தி போட்டுக்கணும். அவ்வளோதான். மிளகாத்தூளும் மிளகாத்தூள் நாங்கள் போட மாட்டோம். மிளகு ஜாஸ்தி போடணும். மிளகு தூள் போட்டுக்கலாம். ஆமாம், குழந்தை பிறந்திருக்குல்ல, அதனால மிளகா போட மாட்டாங்க அம்மா. ஆனால் மிளகு சேர்த்துக்குவாங்க, நிறைய மிளகு சீரகம் சேர்த்துக்குவாங்க. ஆனால் மற்றவங்க மீன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி இல்லாத பெண்கள் மற்றவங்க அடல்ட்ஸ் சாப்பிடணும்னா இது வந்து எப்படி மிளகா மிளகு தூள் போட்டு கூட சாப்பிடும். மிளகு தூள் போட்டு கூட சாப்பிடும். சளிக்கு ரொம்ப நல்லது. மண்டை சளி எல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப நல்லது அது. இதை வந்து நம்ம கொஞ்சம் சாதத்தில் போட்டு சுட சாப்பிடணும். ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைகளாம் வாங்க, பிரசவித்த பிள்ளைகள் எல்லாரும் வாங்க சுட சுட சாப்பிடுறதுக்கு. ரொம்ப நல்லது ராஜா, சாப்பிடுவோம். இது நீங்க வந்து செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, ஷேர் பண்ணதுக்கு. இது நம்ம அம்மாச்சி செஞ்சத நீங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு. மத்தவங்களும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களும் எல்லாருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இல்லையா? மிளகானா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். இப்போது ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது, ஜன்னி கிண்ணி வராது பிரசவிச்ச பிள்ளைகளுக்கு. ஆனால் மற்றவங்களும் சாப்பிட்லாம். இதை நான் சளியாக இருக்கிறதுனால நல்லது சாப்பிடணும், சாப்பிட்லாம். இதை பார்த்துங்க, நீங்களும் செய்யுங்க. செய்துட்டு இதை எங்கள் அம்மா பண்ண கொடுத்து எனக்கு பண்ணாங்க, நான் என் மகளுக்கு பண்ணேன், பேத்திக்கு பண்ணேன். இப்போ நீங்களும் அதை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். பாய். இன்னொரு இதில் நான் உங்களை சந்திக்கிறேன்.